நானும் இல்லை தூங்கிட்டாங்கல்ல, அதுவும் மார்னிங் ஷோ ஆடியா எல்லாருமே தூங்கிட்டாங்க. அனிருத் மேலே டிசப்பாயின்மெண்ட் கிடையாது, நெல்சன் மேலே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. 2 ஷோக்கு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், போக மாட்டேன். நான் குர்கா பார்க்கலண்ணா. ஆமாம், அதுக்கு பதில் பீஸ்ட் பார்த்துட்டேன். குர்கா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே ஜி, ஒன் டைம் பார்க்கலாம். டிசப்பாயின்மெண்ட் தான் படம், பெருசாக வாவன்னு தெரியுது. படம் நல்லா இருந்துச்சு, காமெடி சூப்பராக இருந்துச்சு. நான் மெயினாக வந்து அனிருத்காக தான். ஸோ மியூசிக் செம்மையாக போட்டிருக்காங்க, பிஜிஎம் வெயிட்டாக இருக்குது. அண்ட் எங்கெல்லாம் வெயிட் கொடுக்கணுமோ அங்கே எல்லாமே பிஜிஎம்மில் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் ஜாலியாக ஜிம்கானால கொஞ்சம் அதிகமாக அனிருத்தை காட்டியிருக்கலாம். பட் பரவாயில்ல, படம் நல்லா காமெடியாக சூப்பராக இருக்குது, ஆக்ஷன்லாம் நல்லா இருக்குது. இல்லை, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் தான் வந்தேன். விஜய் படம் அந்த மாதிரி வரல, பட் தென் படம் நல்லா தான் இருந்துச்சு. இட் வாஸ் குட். படம் நான் ஆக்சுவலாக விஜய் ஃபேன் தான் ஜி. படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு 20% கூட இல்லை. என்னுடைய தாட் என்னன்னா, ஆக்சுவலாக என்ன ட்ராபேக்ஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வந்து ஒரு மாலுக்குள்ளேயே வச்சு முடிச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய ஹீரோனா நிறைய இடத்த காமிக்கணும், ஸ்டோரி பேக் கரெக்டாக இருக்கணும், பேலன்ஸ் இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்ஸ், பேக்ரவுண்ட் ஒர்க் கிராஃபிக்ஸ்ன்னு பச்சே அப்படியே தெரியுது. அப்படியே பறக்க விடுறாங்க. எனக்கு சுத்தமாக நானும் இல்லை தூங்கிட்டாங்கல்ல, அதுவும் மார்னிங் ஷோ ஆடியா எல்லாருமே தூங்கிட்டாங்க. அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தேவையில்லாத 2 சாங்ஸு, ஹீரோயின்ஸு. செல்வரகன் சார் செம்மையாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் வில்லனாக போட்டிருந்தாலே வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் அவர் கேரக்டர் படத்தில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா பழைய விஜய் எப்படி இருப்பாங்களோ அவங்கள அப்படியே தான் காட்டியிருக்காங்க. அவங்க டைலாக்ஸ் நிறையா ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நிறையா அந்த ஸ்கேட்டிங் ஃபைட்டு அதெல்லாம் கொஞ்சம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு பார்க்க. ஏதோ இந்த அஜித் படத்தில் வந்து ஹீரோவுக்கு இது பண்ணுவாங்களா அந்த மாதிரியே இதுலேயும் விஜய்க்கு வந்து அவர் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்பட்டமா தெரியுது. கடைசி வரைக்கும் பில்டப் பண்ண விஜய் கடைசி வரைக்கும் படத்தில் வில்லன்றதே யாருன்னு தெரியல, தெரியாமையே முடிச்சுட்டாங்க. கத்தி எடுத்து வெட்டுறது, அந்த பெரிய பெரிய M16 வச்சு என்னென்னோ பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, பார்க்கவே ஒரு மாதிரி இல்லை. எல்லாம் போர் அடிச்சிருச்சு. டோட்டலி டிசப்பாயிண்டட். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி தெரியுது. படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்றது தான். சாங் நல்லா இருக்குது, நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஜாலியோ ஜிம்கானா அண்ட் அரபிக் குத்து ரெண்டுமே நல்லா வந்துருக்கு. சாங்ஸ் விஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சாங்ஸ். படத்துக்கும் சாங்ஸும் சம்மந்தமே. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு சாங்கே இல்லை, பட் வைக்கணுன்றக்காக வச்சுருக்காங்க, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக. பட்டு சாங்ஸ் ஓகே, சாங்ஸ் மட்டும்தான் நல்லாயிருக்கு. டான்ஸ் நல்லா இருக்குது விஜய், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸு. சாங் சூப்பர், அனிருத் சூப்பராக பண்ணியிருக்காரு. அனிருத் மேலே டிசப்பாயின்மெண்ட் கிடையாது, நெல்சன் மேலே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. காமெடி வைஸ் கிடையாது, பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் கதை இல்லை, கதை பெருசாக எதுவுமே இல்லை. எல்லாம் ஒரு 2 யூஷுவல் ஹைஜாக்கிங் சப்ஜெக்ட் தான். மற்றபடி ஒரு ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு, உள்ளே இருக்கிற ஹாஸ்டேஜஸ் எல்லோரும் வெளில எப்படி எடுத்துகிட்டு வர்றாரு, அவ்வளோதான் கதை. சிம்பிள், நம்ம பெருசாக நம்ம யோசிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ட்விஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நான் பக்காவாக இருக்குது. நெல்சனோட படம் எப்படி இருக்குமோ அப்படி தான் எடுத்துருக்காங்க. டைரக்ஷன் சுத்தமாக இல்லை. அதுவும் போக்கிடி அளவுக்கு இருக்குன்னு சொன்னார் நெல்சன். போக்கிடிக்கு இது கம்பேர் பண்ணவே தேவையில்லை. அது வேறு ஜோனர், இது வேறு ஜோனர். டோட்டலி டிசப்பாயிண்டட். அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை ஜி. ஹீரோயின் தேவையில்லை படத்துக்கு, அவ்வளோதான். அப்படி நார்மலாக எல்லா ஒரு சிம்பிள் சப்ஜெக்டில் வந்து எப்படி ஒரு ஹீரோயின் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். காமெடி சூப்பராக இருக்குது, காமெடி நல்லா இருக்குது, காமெடி நல்லாவே இருக்குது. பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு, மியூசியம் பிஜிஎம் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி படம் ஓகே தான், ஒன் டைம் வாட்ச். அதான் பூஜா நல்லா இருந்துச்சு. சமந்தா இந்த மாதிரி தமிழ் ஹீரோயின்ஸ், வழக்கமாக ஹீரோயின்ஸ் இல்லாமல் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. குர்கா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. அதான், ஆனால் இது விஜய் சென்டர், அவ்வளோதான். விஜய் தான் மெயின், தளபதி தான் மெயின், அவ்வளோதான். அப்படியாச்சு ஒரு ஹைஜாக் ஸ்டோரி எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். நான் குர்கா பார்க்கலண்ணா. ஆமாம், அதுக்கு பதில் பீஸ்ட் பார்த்துட்டேன். காமெடிஸ்லாம் தேவையில்லை, எதுக்கு இல்லை போடணும்னு போட்டாமல் இருக்குது. இந்த டாக்டர் படத்தில் இந்த அந்த காமெடிஸ்லாம் இந்த படத்துலையும் கொண்டு வரணும். நெல்சனோட அவங்களோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் கொண்டு வரதானே கொண்டு வந்த மாதிரி இருக்குது. காமெடிஸ்லாம் இந்த ஸ்டோரிக்கு சம்மந்தமே இல்லை. யோகி பாபு எதுக்கு இருக்காருன்னு தெரியல. அவர் தான் சொன்னார் குர்கா இது இல்லைன்னு, பட்டு இதை பார்த்தாலே தெரியும் அவர் சொன்னது உண்மையாக பொய்யா அப்படின்றது. ட்ராபேக் தான். ஓவரால் ஓகே தான், ஒன் டைம் வாட்ச். Nalla one time paakalam, but comedy kaga neenga ethana thadava ana paakalam. Story ku or thadava paakalam. Ipadhaan first show mudhi fan show dhaan idhu. Fan show le ipdi pesraanga. Next show dhaan ungalku innum mulusa reviews varum. Totally disappointed. Arthur rendu show ticket eduthu vechirukken. Pogamala yaagi desa dhaan thalli udanum. Overall vande Sun Piece last padam indha padam romba drawback dhaan. Avanga okay pota kaas eduthittu irupanga but ana movie waste. நாளைக்கு KGF4 இந்த படுத்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக விட்டுருக்காங்க நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன ரிசல்ட்டுன்றது டிசப்பாயிண்டட் தான்